Najib. லட்டு சிங் சார், கடல்ல வல்ச்சர் வந்து எல்லாரையும் தண்ணில தூக்கி போட்டுருச்சு. ஆயில எடுத்துட்டு போற ஷிப்பா பார்த்து எதுக்காக அந்த வல்ச்சர் அட்டாக் பண்ணது? ஓஹோ, நான் உங்க எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதை நான் விட மாட்டேன். அந்த பெரிய வல்ச்சரை நான் உடனே பிடிச்சி அதை நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சே தீருவேன். லட்டு சிங் சார், மேல பாருங்க, வல்ச்சர் வந்துருச்சு, பிடிச்சி ஜெயில போடுங்க. என்ன போலீஸ கூப்பிடுயா? முதல்ல போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டு வா. போலீஸ் காப்பாத்துங்க, ஐயோ இங்க வந்துருச்சு, காப்பாத்துங்க. மறுபடியுமா? ஐயோ வேணா, என்ன விட்டு காப்பாத்துங்க, என்ன விடு. சிவா சிவா, எங்க இருக்க, என்ன வந்து காப்பாத்து, என்ன விட்டுடு. சிவா, நீ கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றேன்ல. நீ என்ன வானத்துல டூர் காட்டல, என்ன விடு. சிவா, என்ன எதுக்கு பாடிக்கிற? நீ நானும் ஒரு சைடு பா. அட கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்து. தப்புச்சண்டா சாமி, நீங்க எல்லாரும் நல்லா பாத்தீங்கல்ல, இதுதான் அந்த லட்டு சிங்கோட பெர்ஃபெக்ட் டைமிங், பெர்ஃபெக்ட் லேண்டிங். தைரியத்தையும் மைண்டையும் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி லேண்ட் ஆயிருக்கேன். இதுதான் நான் எடுத்த ட்ரைனிங். ஆனா லட்டு சிங் சார், இது உங்களோட பேலன்ஸ் இல்ல சார், யாரோ ஒரு சின்ன பையனோட டேலண்ட். மேல பாருங்க சார். சிவா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல கண்ணா. இவ்வளவு நேரமா நான் உன் திறமைய பத்தி தான் இவங்க கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நீயே நேர்ல வந்துட்ட. தேங்க்யூ சிவா, நீ சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்திட்ட. சும்மாவே விட மாட்டேன். என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் அவன் பாழாக்கிட்டான். இந்த கித்ராஜ சாதாரணமா எடை போட்டுட்டான், அது பெரிய தப்பு. என் கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு நான் அவனுக்கு கூடிய சீக்கிரம் காட்டுறேன். தேவையில்லாம அவன் உள்ள வந்து என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டான். ஒரு சின்ன பையன், அதுவும் தனியாளு, இவ்வளவு பெரிய வல்ச்சர்கிட்ட எப்படி மோதினான்? அதுவும் சைக்கிளை வச்சுக்கிட்டு பால்ல ஃபயர் பண்றான், சைக்கிளை பிளைன் மாதிரி பறக்க விடுறான். அந்த பையனோட முகத்துல பயம் துளி கூட இல்லாம இருந்துச்சு. அவனை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொண்டு வாங்க, போங்க. ஒரு சின்ன பையன் நம்ம வழியில தடையை ஏற்படுத்துறானா? பாஸ், எந்த வழியில பாஸ்?
இதை நான் சும்மா பண்ண மாட்டேன். இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த சீரூட்டையும் கண்ட்ரோல் பண்ண போறேன். இப்போதைக்கு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க இது ஜெயண்ட் வல்ச்சர் பண்ற வேலைன்னு. அதுக்கப்புறம் தான் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லுவேன், இது என்னோட வல்ச்சர்னு. யாரெல்லாம் சீரூட்டை பயன்படுத்துறாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு பணம் கொடுக்கணும். ஒவ்வொரு சீரூட்டுக்கும் நான் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன், அதுக்கு நான் காசு வாங்குவேன். அவ்வளவு பெரிய வல்ச்சர் எங்க இருந்து வந்திருக்கும்? அது ஏன் ஆயில் டேங்கரா பார்த்து அட்டாக் பண்ணணும்? இது எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. முதல்ல இது என்ன ஏது நாம கண்டுபிடிச்சே ஆகணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நெக்ஸ்ட் சீரூட் வழியா எந்த டேங்கர் போனாலும் நாம அதுல ஒரு டிராப் செட் பண்ணி ஆகணும். உடனே நான் இதை லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இந்த லட்டு சிங்குக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. லட்டு சிங் சார், நீங்க இங்க எப்போ? அது வந்து நான் சும்மா இந்த பக்கம் சுத்தி பார்க்கலான்னு வந்தேன்னா, அப்பதான் உங்களை பார்த்து என்னோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை, நானும் இந்த பிளானை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சிவா. லட்டு சிங் சார், நீங்க ரொம்ப கரெக்டா யோசிச்சிருக்கீங்க. நானும் இப்ப அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். லட்டு சிங் சார், நாம வச்சிருக்கிற இந்த டம்மிஸ் எல்லாத்தையும் நெட்டு கீழே வச்சிருவோம். எப்படியும் இவனுங்களை தூக்கி தண்ணியில போடுறதுக்கு அந்த வல்ச்சர் இங்க வரும். அப்போ அதோட கால் நெட்ல மாட்டிக்கும். அந்த டைமை பயன்படுத்தி நாம அதை புடிச்சாகணும். ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் உள்ள போங்க. கான்ஸ்டபிள், அது எப்படியோ இது உள்ள வந்துடுச்சியா? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. எங்களை சாப்பிடவும் கூடாது பிளீஸ். நான் உனக்கு வாக்கு தரேன், உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. விட்டுடு. வாங்க சார், என்னமோ இவ்வளவு பெரிய பறவைய நீங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி. அரெஸ்ட் பண்ணாலும் போடுறதுக்கு நம்ம கிட்ட ஜெயில் இல்ல சார். தப்பிச்சிட்டோம் கான்ஸ்டபிளே, நாம தப்பிச்சிட்டோம். கான்ஸ்டபிளே, நம்ம சிக்கிட்டோம் ஐயா, சிக்கிட்டோம். அது நம்மள பாத்துருச்சு. ஹலோ, இங்க இங்க. சிவா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் வந்துட்டேன். சார், சிமா அவனே பார்த்துப்பான். நீங்க போய் அடி வாங்காதீங்க சார், ஒழுங்கா உள்ள வந்துருக்கேன். இந்த வல்ச்சர் மேல என்னமோ இருக்கே, என்னது? இத பார்த்தா ஏதோ ஜாயிண்ட் வல்ச்சர் மேல குட்டி வல்ச்சர் இருக்கிற மாதிரியே இருக்கு. இருங்க, ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓ நோ, ஜாயிண்ட் வல்ச்சர் மேல ஒரு மனுஷ வல்ச்சர் மாதிரி காஸ்டியூம் போட்டு நிக்கிறான். இது நம்ம யாருமே பார்க்காம விட்டுட்டோம். அப்படின்னா அந்த ஆளு தான் இந்த ஜாயிண்ட் வல்ச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சிவா, அப்ப இங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போகுது இல்லையா? அது எல்லாத்துக்கும் அவன் தானே காரணமா இருக்கணும். அதுவும் இல்லாம அந்த ஜெயிண்ட் வல்ச்சரை வச்சு அவன் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கான். எக்ஸாக்ட்லி. தப்பு பண்றவன் யாராயிருந்தாலும் சிவா அவனை நான் விட மாட்டேன். தப்பு பண்றவங்க யாராயிருந்தாலும் என் பேரை கேட்டா சும்மா நடுங்குவாங்க. ஆனா நான் அவங்களுக்கு எப்படிப்பா பிடிக்கிறது? அவங்க எங்க இருந்து வராங்கன்னு தெரியல, எங்க போறாங்கன்னு தெரியல. லட்டு சிங் சார், இந்த தடவை அவன் தப்பிக்கவே மாட்டான். அவனோட மோட்டிவ் ஆயில் டேங்கர் எல்லாத்தையும் கடத்துறதுதான்.
எந்த ஆயில் டேங்கர் போனாலும் அவன் அதை புடிச்சிருவான். நாம யாருக்கும் தெரியாம ஆயில் டேங்கர்ல போய் பதுங்கி இருக்கணும். ஓ எஸ் எஸ் சிவா, நானும் இதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். சரி வா போகலாம். ஒரு தடவை மட்டும் பறவை விட்டு கீழே இறங்கட்டும், அப்ப நான் அவனை புடிச்சு ஓங்கி ஒரு குத்து குத்துவேன். அதுக்கப்புறம் தப்பு பண்ணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே வராது. வேண்டாம் லட்டு சிங் சார், அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அவன் யாரு என்ன ஏதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா அவனை அவன் போக்கலையே நாம விட்டுறணும். இப்போதைக்கு நாம அவனை வாட்ச் பண்ணா மட்டும் போதும். மக்கள் பயந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் என் வேலை நடக்கும். கெத்தும் நீ அமைதியா இங்க ஓய்விடு, நான் உள்ள போயிட்டு வரேன். இவன் இந்த இடத்தையே ஒரு முழு ஆயில் ஸ்டேஷனா மாத்தி வச்சிருக்கான் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அதான் என்ன பத்திதான் உங்களுக்கு தெரியும்ல, பயம் வந்தா எனக்கு பசி வந்துரும். கவலையே படாதீங்க கண்ணுங்களா, உங்க பசிய நாங்க தீர்த்து வைக்கிறோம். நல்ல வேலை நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டீங்க. கண்ணாமூச்சி ஆட்டம் ரொம்ப பெருசா போயிடுச்சுல்ல. இந்த கித்ராஜோட தலையில கிரீடம் வேணா இல்லாம போகலாம், ஆனா ராஜா அண்ணா அது எப்பவும் இந்த கித்ராஜ் மட்டும்தான் இருப்பான். ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய தொல்லைய கொடுத்துருக்க தெரியுமா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என் பேரு சிவா. தெரியும் தெரியும், உன் பேரு சிவான்னு. உன்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். கித்ராஜ் அங்கிள், உங்களுக்கு தெரியாதா அனிமல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றது இல்லீகல்னு? இவ்ளோ பெரிய வல்ச்சர் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? பொதுவா இந்த மாதிரி சில்லித்தனமான கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது இல்ல, ஆனா நீ ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுனால சொல்றேன். இந்த மாதிரி பறவைகள்லாம் வல்ச்சர் மவுண்டன்ல மட்டும்தான் இருக்கும், அது பல பேருக்கு தெரியவே தெரியாது. என்னோட கித்துவ நான் இங்க கூட்டிட்டு வரும்போது அது ரொம்ப சின்ன பறவை. எடுத்துட்டு வந்ததுல இருந்து இது வரைக்கும் அதுக்கு சாப்பாட்டுல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்து நான் தான் பாத்துக்கிட்டேன். இதை நான் என் குழந்தை மாதிரி வளர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு பார்த்து வளர்த்து என்ன பிரயோஜனம்? தப்பான காரியத்துக்காக மட்டும்தானே இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு வரீங்க. நீ ரொம்ப பேசிட்டு இருக்க சிவா, முதல்ல இவனை புடிங்க. சிவா, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னங்க சார், முடிஞ்சா சிவாக்கு போய் உதவி பண்ணுங்க சார். சிவா இதோ நான் வந்துட்டப்பா. சிவா சிவா, அவன் தப்பிச்சு போறான் பாரு. Oh,
ஏன்ப்பா என் மேலேயே போடுறீங்க? அங்கிள், தூரமா நின்று எவ்வளவு நடந்தா சண்டை போடுறது? சொல்றத கேளுங்க, இந்த பறவையை விட்டுருங்க. கித்ராஜ் அங்கிள், எப்படியும் இப்ப நீங்க ஜெயிலுக்கு போக தான் போறீங்க. போறதுக்கு முன்னாடி பாவம் இந்த கிதுவை அதோட நண்பர்கள் கூட அனுப்பி வைங்களேன். பாருங்களேன், ஒன்ன ஒன்ன பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. சரி கித்து, நீ அவங்களோட போறதுதான் உனக்கு விருப்பம்னா அதை நான் தடுக்கவே மாட்டேன். உன்னை நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. இனிமே நீ ஃப்ரீ, உனக்கு விடுதலை. சந்தோஷமா சிறகடிச்சு பறந்து போ. நல்லா இருக்கு.